இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 7ல இருக்க லைட் அப்படின்ற சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு படிக்கும்போது எந்த ஒரு கஷ்டமே இருக்காது சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லைட் அப்படின்ற சாப்டரில் நம்ம என்ன ஒரு மெயின் டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அது எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராவல் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம மிரரை பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ரைட் சைட்லேயும், ரைட் சைடில் இருக்கிற இது எல்லாமே லெஃப்ட் சைட்லேயும் தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு உண்டான காரணங்கள் ரீசன்ஸை கவர் பண்ண போகிறோம். பிளேன் மிரர்னா என்ன, ஸ்பெரிக்கல் மிரர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் லென்ஸ் மூலயமா எப்படி நமக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் சன்லைட்டா, ரெயின்போ, ரியல் இமேஜ், வர்ச்சுவல் இமேஜ்னா என்ன, இந்த மாதிரி நிறையா டாப்பிக்கை வந்து ஆக்டிவிட்டீஸோடு நம்ம புக்கில் வந்து இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஈஸியாக வந்து கன்வே பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம், இந்த லெசனோட ஸ்டார்டிங்குள்ளே போகலாம். நம்ம எல்லோரும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் டிவி மூவிஸ்லேயாவது நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது இப்போ மார்னிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது டிவியில் எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, யாராவது ஒரு பர்சன் படுத்திருப்பாங்க, அவங்களோட முகத்தில் இந்த ஜன்னல் வழியாக இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹோல் வழியாக வந்து சூரிய வெளிச்சம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க முகத்தில் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்களும் படுத்திருக்கும் போது ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, காலையில் சன்ரைஸ் வந்து விண்டோ வழியாக க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த லைட் மூல அந்த விண்டோவில் இருக்க கிளாஸ் உள்ள வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் முகத்தில் வந்து பளிச்சு நடிக்கும். அது ஏன் அப்படின்னா, லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா. சூரியனோட வெளிச்சம் பாருங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் முகத்தில் வந்து அடிக்குது. அது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு பெண்டிங்லாம் இல்லாமல் வந்து அடிக்குது இல்லையா. அதே மாதிரி ஸ்கூட்டர் லைட்டு, காரோட ஃப்ரண்ட் லைட்டு, ட்ரெயினோட அந்த இன்ஜின் லைட்டு, டார்ச்சு, இந்த மாதிரி லைட்லலாம் இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். அது வளைஞ்சு வளைஞ்சு வருமா. ஒரு டார்ச் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வெளிச்சம் எப்படி இருக்கும், சரிசமமாக எல்லாம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பரவும். ஸோ லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த இஷ்டத்தை கண்டுபிடிக்க ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஓகே, உங்களோட முன்னாடி வந்து ஒரு கேண்டலை வந்து பேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கேண்டில் பூர்த்தி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு விதமான ஆப்ஜெக்ட் எடுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் பைப் ஒன்று எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து பெண்ட் பைப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு கேண்டலில் ஸ்ட்ரெயிட் பைப்பை வச்சு பாருங்கள், இன்னொரு கேண்டலில் பெண்டான ஒரு பைப்பை வச்சு பாருங்கள். ஸோ உங்களோட அந்த கேண்டிலோட ஃப்ளேமை வெளிச்சத்தை ஸ்ட்ரெயிட் பைப்பால் பார்க்க முடியும் வெறும் கண்ணால். இதே இது பென் பைப்பில் வச்சு பார்க்குறீங்க இல்லையா இன்னொரு கேண்டலோட ஃப்ளேமை, அதை வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த லைட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகும். அதனால தான் ஸ்ட்ரெயிட் பைப்பில் உங்களால் பார்க்க முடியுது, பெண்டான பைப்பில் உங்களால் பார்க்க முடியல. ஓகேவா. ஸோ இந்த ஆக்டிவிட்டி மூலயமா நமக்கு என்ன தெரிய வருது, லைட் ட்ராவல்ஸ் அலாங் வித் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனில் தான் லைட் வந்து ட்ராவல்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிய வருது. நம்ம லைட்ஸோட பார்த்த சேஞ்ச் பண்ண முடியுமா, அப்படி சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், லைட்டோட பார்த்த நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். எப்போ ஒரு கட்டத்தில் அப்படின்னா, இந்த லைட்டை வந்து ஏதாவது ஒரு ஷைனி ஆர் ஸ்மூத் சர்ஃபேஸில் விழும்போது அதோட டைரக்ஷனை நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து நடுவில் ஒரு மீடியம் வேணும், ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ எந்தவா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னா, மிரர். ஸோ ஒரு பிளெயின் மிரர் வந்து இந்த லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. அப்படி ஒரு ரேஸ் வந்து வருது ஓகே, அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் பட்டு மறுபடியும் வேறு இடத்துல வந்து அதோட பிரதிபலிப்பை காமிக்குது இல்லையா, ஒரு ரிஃப்ளெக்ஷனை காமிக்குது இல்லையா. அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெளிச்சத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டாக இருக்கட்டும், ஒரு தட்டு வந்து எப்படி இருக்குது நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லையா, ஸோ அதாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு வெளிச்சத்தில் நீங்கள் வைக்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் இல்லையா. வெளிச்சம் வந்து உங்கள் மேலே விழுற மாதிரி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட் முன்னாடி வச்சா அப்படின்னா என்ன எடுத்தோம், அந்த லைட்டு வந்து அந்த பிளேட்குள்ளே ஊடுருவி வந்து போகலை, அது ரிட்டனில் உங்கள்தே அழிக்குது. இதே நம்ம கண்ணாடி பார்க்குறோம் இல்லையா, இந்த கண்ணாடியுமே அப்படி தான், அந்த மிரரை வந்து அந்த லைட்டை பாஸ் பண்ணி அந்த பக்கத்துக்கு அனுப்பாது, அது திரும்ப பேக்லேயே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுதான் நமக்கு நம்மளோட பிம்பமாக, நம்மளோட பிரதிபலிப்பாக நமக்கு தருது. நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது தான் என்ன அர்த்தம், இதே ஒரு பிளெயின் வெறும் மிரராக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த லைட் வந்து பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் மிரருக்கு வந்து எந்த ஒரு நம்ம வீட்டில் பார்க்குற மிரர் இருக்குது ஓகே, மிரரில் ஆக்சுவலி ரெண்டு வகையான இருக்குது. வெறும் கிளாஸ் தான், வெறும் கிளாஸில் வந்து பின்னாடி வந்து கோட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கலரு வச்சு. இப்படி கோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதை வந்து அந்த நம்ம இப்போ காமிக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து பிஹைண்ட் அ மிரர் வந்து அனுப்பாது, ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கே அனுப்பிச்சிடும். இதே அந்த கிளாஸில் வந்து ஒரு பிளெயின் கிளாஸில் வந்து கோட் பண்ணல அப்படின்னா நம்மளோட இமேஜ் நம்மளால் பார்க்க முடியாது. அது வந்து ஆப்போசிட்டில் அப்படியே பாஸ் அவுட் ஆகி இந்த ட்ராவல் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும் இல்லையா, அதே மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. பட் வீட்டில் யூஸ் பண்ணுற மிரர் தான் நம்ம வந்து பிளெயின் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து பிளெயின் மிரர்லாம் பண்ணுவாங்க. அதாவது எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அந்த லைட் அப்படிங்கிற அந்த பிளெயின் மிரரில் தான் வந்து பண்ணுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக செய்யும் போது நமக்கு வந்து நல்லாவே புரியும் அது. அண்ட் வாட்டர் கூட மிரராக வந்து ஒரு மீடியமாக வந்து இதாகுது. நம்ம தண்ணியிலலாம் நம்மளோட பிம்பத்தை பார்க்க முடியும் இல்லையா, அப்படியே ஒரு இடத்துல தண்ணி வச்சு பாருங்களேன், நம்மளோட பிம்பத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி நீங்கள் ரோட்லலாம் போயிட்டு இருக்கும்போது தண்ணி இருந்துச்சுன்னா அந்த மரம் பில்டிங்கோட பிம்பத்தெல்லாம் நம்ம தண்ணியில் வந்து அந்த பிரதிபலிப்பை நம்மளால் பார்க்க முடியும். ஏன், வாட்டருமே ஒரு மிரர் மாதிரி ஒரு மீடியம் மாதிரி தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிற இடத்துல வந்து பிளேம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம், ப்ளே பண்ணுது ஓகேவா. நீ நானா சொன்ன மாதிரி மிரரால் வந்து உள்வாங்க முடியாது, திருப்பா நமக்கு வந்து பிரதிபலிக்கும். ஸோ இதுந்த கான்செப்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டவே போதும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஒரு இது வந்து பிரதிபலிக்க முடியா சாரி உள்வாங்கி முடியாமல் அது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிறது பேர் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று வந்து பண்ணி பார்த்துடலாம், நம்ம புக்கில் இருக்க ஆக்டிவிட்டி தான், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட அது வந்து வீட்டில் வந்து பண்ணி பார்க்கலாம். லீவில் ஏதாவது இருக்கும்போது ஒரு டார்ச் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க, அந்த டார்ச்சில் ஏதாவது ஒரு ரெண்டு ஹோல் இல்லை மூணு ஹோல் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது போட்டுட்டு அந்த டார்ச்சோட ஃப்ரண்ட் ஹெட் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த சார்ட் ஹோல் போட்டிங்களா அந்த பேப்பரால் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி டார்ச்சுக்கு முன்னாடி வந்து ஒரு வுட்டன் போர்டில் ஒரு மிரரை வந்து பிளேஸ் பண்ணுங்கள், ஒரு பிளெயின் மிரரை பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டார்ச் அடித்து பாருங்கள், அதில் மூணு ஹோல்ஸ் போட்டிருக்கீங்களா, அந்த மூணு ஹோல்ஸ் வழியாக அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகுமா, ட்ராவல் ஆகுறது அந்த வுட்டன் மிரருக்கு உள்ளே வந்து ட்ராவல் ஆகி போயிருமா, போகாது. ஏன் அப்படின்னா மிரரால் வந்து உள்வாங்க முடியாது, பிரதிபலிக்க தான் முடியும், ரிஃப்ளெக்ட் பண்ண தான் முடியும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த த்ரீ ஹோல் நீங்கள் போட்டது வந்து நீங்கள் அந்த மிரரில் பட்டு மறுபடியும் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மறுபடியும் த்ரீ ஹோல் அப்படியே தான் வந்து வரும், அதை வந்து நீங்கள் வந்து தரையில் வந்து பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இந்த ஷேப் மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஷேப்னாலுமே சரி, டிசைனாக ஜிக்ஸாக் போடலாம், ஸ்டார் போடலாம், நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும், மிரரால் ஊடுருவ முடியாது, பிரதிபலிக்க தான் முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இரெக்ட் இமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இரெக்ட் அப்படின்னா நிமிர்ந்த அப்படின்னு அர்த்தம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது நிமிர்ந்து நிற்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஓகே. இரெக்ட் அப்படின்னா நிமிர்ந்த அப்படின்னு அர்த்தம், இரெக்ட் இமேஜ்னா நிமிர்ந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பிளெயின் மிரர் முன்னாடி, பிளெயின் மிரர்னா என்ன சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் இப்போ யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண முகம் பார்க்குற கண்ணாடி ஓகே, அந்த பிளெயின் மிரர் முன்னாடி வந்து ஒரு கேண்டில் வந்து பொருத்தி வச்சு பாருங்கள். ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுமா, தெரியாது. அது எந்த சைஸில் நீங்கள் ஆக்சுவலி அந்த கேண்டில் அந்த ஃப்ளேம் இருக்கோ அதே சைஸில் தான் தெரியும். இப்போது அந்த பொசிஷனை வந்து அந்த கேண்டலை வந்து அப்படி இப்படி பொசிஷனை வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணாலுமே அந்த கேண்டலோட சைஸ் வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். பட் அந்த ஃப்ளேம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப நிமிர்ந்த மாதிரி நமக்கு தெரியும். நீங்கள் இப்போ பக்கத்தில் போயிட்டு அந்த பொசிஷன்லாம் மாற்றி மாற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மேலே போயிட்டு நிமிர்ந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தெரியுமா, இதுதான் வந்து எரெக்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி காமிக்கிறோமோ அதை வந்து அப்படியே இருக்கும், பட் என்ன பொசிஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலுமே அது வந்து இந்த நிமிர்ந்த பொசிஷன்லேயே இருக்கிறதுனால அது வந்து எரெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதே ஒரு ஆக்டிவிட்டியை வந்து இப்போது கண்ணாடி வந்து பிளெயின் கண்ணாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருப்பீங்க, இப்போ இதே இது படுக்க போட்ட மாதிரி ஒரு வேர்டிக்கல் ஷேப்பில் வந்து வைக்கிறதுக்கு என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு செஸ் போர்டு இருக்கியா, 64 ஸ்கொயர் பாக்ஸ் கொண்டு ஒரு செஸ் போர்டு வந்து எடுத்துக்கோங்க. அந்த இதுக்கு செஸ் போர்டில் ஒரு பிளெயின் மிரரை ஒரு கார்போர்டோட சப்போர்ட்டோட வேர்டிக்கலாக படுக்க போட்ட மாதிரி
ஓகே ஸ்ட்ரெயிட்டாக நிற்காமல் படுக்க போட்ட மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுதா, நம்ம இந்த வெர்டிக்கல் பொசிஷனில் வந்து மாற்றும் போது எரெக்ட் இமேஜில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ் வந்து மாறுதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் வச்சுட்டீங்க, கார்ட்போர்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ரப்பரோ பென்சில் ஷார்ப்னர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு, இந்த ஸ்கொயரில் நீங்கள் எந்த பாக்ஸில் வச்சாலுமே சரி, அதை பிரதிபலிக்கக்கூடிய பிம்பம் வந்து அதே டிஸ்டன்ஸில். இப்போ நீங்கள் மூணாவது ஸ்கொயர் பாக்ஸில் வச்சிங்கன்னா அந்த பிரதிபலிக்கக்கூடிய பிம்பமும் அதே மூணாவது பாக்ஸில் தான் வைக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி இது வந்து பிரதிபலிக்காது, உள்வாங்கிட்டு அது பொசிஷன் மாறுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சேம் டிஸ்டன்ஸ் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு இமேஜில். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு இது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ரைட்டில் அப்பியர் ஆகும், ரைட்டில் இருக்கிறது எல்லாமே லெஃப்டில் அப்பியர் ஆகும். இதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் நோட் பண்ணுறது என்னென்னா, ஒன்லி சைட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதோட இமேஜ் வந்து மேலேயோ கீழேயோ போகாது இல்லையா. சரி, நம்ம ஒரு ஏதாவது ஒரு சாக்லேட்டை கொண்டு வந்து நம்ம வந்து காமிக்கிறோம் கண்ணாடி முன்னாடி அப்படின்னா, அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது லைட்டாகவும் ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்டாகவும் தெரியுமே தவிர நம்மளோட கையாகவே தலை கீழே போய் சாக்லேட்டை காமிக்கிற மாதிரி வந்து தெரியாது. ஸோ இதுதான் லெஃப்ட் ஆர் ரைட் மீட்டர். அது ஏன் ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நீங்கள் பேப்பர், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களோட நேமை வந்து எழுதிட்டு கண்ணாடி முன்னாடி, ஓகே கண்ணாடி முன்னாடி கொண்டு போய் அந்த பேப்பரை காமிச்சிங்க அப்படின்னா அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தலைகீழாக பறிக்க முடியும். தலைகீழாக பறிக்க முடியாது, ரிவர்ஸில் ஆக்சுவலி படிக்க முடியும். சாரி, ஓகே ரிவர்ஸில் படிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த கண்ணாடி பிரதிபலிக்கக்கூடிய நமக்கு வந்து அப்படி தான் இருக்குது. இதனால் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் ரோட்டில் போகும்போது ஆம்புலன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அது வந்து ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் நிறைய தடவை யோசிச்சுருக்கீங்களா ஏன் இப்படி ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா, இப்போது அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி நிறைய வெஹிக்கல் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட சைடு மிரர்லாம் பார்ப்பாங்க பின்னாடி வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது நமக்கு நார்மல் ரிவர்ஸில் தெரியுது அந்த இதை பார்க்கும்போது, இதே நம்ம அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது கரெக்டாக அந்த ரிவர்ஸில் எழுதியிருக்க ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆம்புலன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏன் ஆம்புலன்ஸ் வண்டி பின்னாடி வருது, நம்ம வந்து கரெக்டாக எந்த ஒரு டிராஃபிக்கும் பண்ணாமல் நம்ம வழி விடணும் அப்படின்றதுக்காக இல்லையா. ஏன்னா மிரரில் பார்க்கும்போது ஆப்போசிட்டாக தெரியும்ல, அதனால் ஆப்போசிட்டாகவே எழுதி வச்சுருக்காங்க, மிரரில் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இனிமேல் ரோட்டில் போகும்போது வண்டி பின்னாடி ஆம்புலன்ஸ் தான் வந்துருச்சுன்னா அந்த நேம் பாருங்கள், ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பாருங்கள், ரிவர்ஸில் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போது ரிவர்ஸ் எழுதியிருக்கும்போது உங்கள் கண்ணாடி சைடு கண்ணாடியை பாருங்களேன், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக், ஸ்பெரிக்கல் இமேஜ். ஸோ மிரர், சாரி ஸ்பெரிக்கல் மிரர் ஓகே. ஸோ மிரர் அப்படின்னா மொத்தமே ரெண்டு டைப் தான் இருக்குது, ஒன்று வந்து பிளேன் மிரர், இன்னொன்று வந்து ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ பிளேன் மிரர் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி எல்லாமே வந்து பிளேன் மிரர் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெரிக்கல் மிரர்லேயே வந்து டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து கான்கேவ் மிரர், இன்னொன்று வந்து கான்வெக்ஸ் மிரர். ஸோ ஒரு மிரரில் வந்து எப்படி கான்கேவ் எப்படி கான்வெக்ஸ் மிரர் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு நீங்கள் பால் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், ஒரு ரப்பர் பால் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஏதாவது கத்தி வச்சு இல்லைனா அதாவது பிளேட் மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த கட் பண்ண பாதி பகுதி எடுத்து பாருங்களேன், ஒரு பக்கம் வந்து நல்லா ஃபுல் ரவுண்டடாக குண்டாக இருக்கும் புஃபுன்ட்டுன்னு, இதோ கட் பண்ண உள்பகுதி பார்த்தா ஒரு கேவ் மாதிரி இருக்கும், ஒரு குழி மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த குழி மாதிரி இருக்கிற பகுதி வந்து கான்கேவ் மிரர், அந்த வெளியே வந்து ரவுண்டாக உருண்டையாக இருக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து கான்வெக்ஸ் மிரர் ஓகே. ஸோ இது எப்படி சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, கேவ்னா என்ன, குகைன்னு சொல்லுவோம், குகை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், வெளியே புஃப்னா உள்ளே வந்து குழி கணக்காக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து தான் குகைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழி கணக்காக இருக்க பகுதியை வந்து கான்கேவ் அப்படின்னும், வெளியே வந்து ஃபுல் ரவுண்டடாக இருக்க பகுதியை வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. நீங்கள் இப்படி வந்து ஈஸியாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, மறக்காது. இதை வச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வந்து பண்ணலாம், ஒரு இமேஜை வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரரில் காமிக்கும் போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி அதோட பிம்பத்தை வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறதான் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி எதுக்காக அப்படின்னா, கான்கேவ் மிரருக்காக, அது உள்ள குழி பகுதியாக இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆப்ஜெக்ட் விழும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது
ஒரு டேபிள் மேலே கான்கேவ் மிரர், ஓகே, அதை வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பீஸ் ஆஃப் ஒயிட் பேப்பரை வந்து ஒரு கார்ட்போர்டில் ஷீட்டில், ஓகே, ஒரு கார்ட்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருங்க. அதுக்கு நடுவில் வந்து கேண்டிலை வந்து லைட் பண்ணி வைங்க, கேண்டில் வந்து பொருத்தி வைங்க. அதோட டிஸ்டன்ஸ் கேண்டிலுக்கும் அந்த ஒயிட் கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து குறிப்பிட்டு ஒரு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கலாம், ஓகே. ஸோ அதை மாதிரி பார்த்து நீங்கள் வந்து வச்சுட்டு அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது உங்களோட இமேஜ் வந்து அந்த ஒயிட் கார்ட்போர்டில் எப்படி விழும் அப்படின்னா, ஆப்போசிட்டாக விழும். இரெக்ட் இமேஜ்னா என்னது, சேம் சைஸ் சேம் இதாக விழுறது வந்து இரெக்ட் இமேஜ். பட் கான்கேவ் மிரரில் வந்து அந்த பிம்பம், இந்த ஃப்ளேம் இருக்குல்லையா, அது எப்படி தெரியும்னா தலைக்கு நமக்கு வந்து தெரியுமா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து தெரியாதான். அதுதான் கான்கேவ் மிரரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ஷேப்லையுமே வந்து வித்தியாசம் மாறாது. இப்போது இந்த 50 சென்டிமீட்டர் இருக்கும்போது இப்போது அந்த கேண்டிலை வந்து மிரருக்கு பக்கத்தில் வந்து கொண்டு போங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு 50 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி டிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும் போது, அதாவது அந்த மிரர்கிட்ட வந்து அதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் கொண்டு போகும்போது டிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா இமேஜ் வந்து ரொம்ப லார்ஜராக வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு மெஷர்மெண்ட்டு அந்த ஃப்ளேம் எரியறதுல வந்து கொஞ்சம் பெருசாகும். இதை வந்து கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம் அப்படின்னா, நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து நம்மளோட ஐஸு, இயர்ஸு, நோஸு, த்ரோட்டை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க இல்லையா, செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த கான்கேவ் மிரரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. டென்டிஸ்ட் வந்து இந்த கான்கேவ் டைப் ஆஃப் மிரரை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்குள்ளே பல்லுக்குள்ளே பார்க்கும்போது நமக்கு வந்து பெருசாக தெரியும் அந்த இமேஜ் இல்லையா. அந்த கண்ணாடி பாருங்களேன், ரொம்ப குட்டியாக இருக்கும், சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம பல்லக்குடியில் வச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நமக்கு டிகேயான டீத் எது அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக காமிக்கும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் டார்ச் லைட்டு, அப்புறம் இந்த ஹெட்லைட்டு, காரோட ஹெட்லைட் இருக்கு இல்லையா ஃப்ரண்டில், அது ஸ்கூட்டரோடது, இது எல்லாமே வந்து கான்கேவ் ஷேப்பில் இருக்கும், ஒரு குழி மாதிரி வந்து தான் வரும். ஏன்னா அதுலேருந்து பிம்பம் வந்து விழும்போது நமக்கு வந்து பெருசாக வந்து தெரியும். இப்போ கான்கேவ் மிரர் பார்த்தாச்சா, இப்போ இது சேம் ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து கான்வெக்ஸ் மிரரை வச்சு ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு நோட் பண்ணலாம். இப்போ கான்கேவ் மிரரில் வந்து இதில் தலைகீழே தெரிஞ்சிச்சு, ரொம்ப பெருசாக தெரிஞ்சது இல்லையா. இப்போது நீங்கள் இதே அப்புறம் ஆக்டிவிட்டியை வந்து கான்வெக்ஸ் மிரரை வச்சு ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதே டிஸ்டன்ஸில் வைக்கும்போது எல்லா இமேஜுமே வந்து ரொம்ப பெருசாக தெரியும், தூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு பிம்பத்தை வந்து அது பிரதிபலிக்குது. நம்ம கான்கேவ் மிரரில் வைக்கும் போது அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கோ அதோட ஷேப்பில் மாறாமல் அப்படியே நமக்கு கொடுத்தது. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, அதோட ஷேப்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து மாறிட்டே தான் இருக்குது, பெருசாக வந்து தெரியுது நமக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா, நம்ம சைடு மிரரை, நம்ம வண்டியாக இருக்கட்டும், கார்லலாம் வந்து சைடு மிரரில் நீங்கள் பார்க்கும்போது அதை எழுதியிருக்கோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் இந்த மிரரா க்ளோஸர் தந்தி அப்பியர். இது எல்லாமே கான்வெக்ஸ் மிரர் தான். அதாவது இந்த ஆப்ஜெக்டில் தெரியக்கூடிய இமேஜ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸாக தெரியுது பின்னாடி ஆக்சுவலி வர்றதை விட, உண்மையாக இருக்கிறத விட நமக்கு பார்க்கும்போது பக்கத்தில் தெரியுது. ஏன்னா நம்ம ரோட்டில் போகும்போது ரொம்ப ப்ரிகாஷனாக போகணும், எந்த ஒரு டிராஃபிக்கும் ஏற்படுத்திடக்கூடாது, பின்னாடி ஒரு வண்டி வருது அப்படின்ட்டு நமக்கு முன்னெச்சரிக்கையாக நமக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த சைட் மிரரே இல்லையா. ஸோ பின்னாடி வர வண்டி நமக்கு பக்கத்தில் வருது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து பார்க்கும்போது ரொம்ப ப்ரிகாஷன்ஸாக மூவ் பண்ணி போவோம் ரோட்டில் போகும்போது. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காகத்தான் இந்த சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்து கான்வெக்ஸ் மிரராக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் எல்லா கண்ணாடியிலுமே எழுதியிருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இந்த மிரராக க்ளோஸர் தன் தி அப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது ஆக்சுவலி இருக்கிற இமேஜை விட நமக்கு வந்து பக்கத்தில் கொடுத்து காமிக்குது அப்படின்னு அர்த்தம். நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து இமேஜ் ஃபார்ம்டு பை லென்சஸ். அதாவது மேக்னிஃபையிங் கிளாஸ் பார்த்துருக்கீங்களா, அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புக்கில் இல்லை பேப்பரில் ஏதாவது பிரிண்டரில் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ஸ்மால் பிரிண்டர்லாம் வந்து அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக தெரியும், பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது. அதுக்கப்புறமா நிறைய லேப்லாம் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது காக்ரோச்சு, எர்த் வார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதோட குட்டி குட்டி அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பூத கண்ணாடியை வச்சு இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அதில் பார்க்கும்போது ஆக்சுவலி இருக்கிற விஷயம் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குமா, ரொம்ப என்லார்ஜாக தெரியும், ரொம்ப பெருசாக தெரியும்.
ஸோ இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் ஆக்சுவலி என்ன அப்படின்னா லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லென்ஸை வந்து மோஸ்ட்லி எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெக்ஸு, கண்ணாடி நிறைய பேர் போடுவாங்க இல்லையா. ஸோ நான் வந்து கண்ணாடியில் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் டெலிஸ்கோப்பில் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மைக்ரோஸ்கோப். ஸோ இது மாதிரிலாம் விஷயங்கள் நீங்கள் பண்ணி பாருங்களேன். கண்ணாடி எதுக்கு போடுவாங்க, ஏதோ கொஞ்சம் விஷயம் வந்து ரொம்ப தூரமாக தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப மங்கள தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தெளிவாக உன்னிப்பாக காமிக்கிறதுக்கு கண்ணாடி போடுறாங்க. டெலிஸ்கோப் அப்படிங்கிறது தூரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டெலிஸ்கோப் கண்டுபிடிப்பாங்க, பார்ப்பாங்க, அதுக்கு லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மைக்ரோஸ்கோப், நிறைய கண்ணுக்கு ரொம்ப குட்டியாக ரொம்ப டைனியாக பார்ட்ஸில் இருக்கக்கூடிய நிறைய பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கலாம் அந்த லென்ஸில். ஸோ இந்த மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ லென்ஸை நீங்கள் டச் பண்ணி பார்த்துருக்கீங்களா, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். நம்ம லேப்லலாம் போய் செக் பண்ணி பார்க்கணும்னு கிடையாது, வீட்டில் யாராவது கண்ணாடி போடுவாங்க இல்லையா பெரியவங்க. ஸோ அவங்க கண்ணாடியை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தெரியும் மிடில் இல்லையா. அப்படி மிடில் திக்காக தெரிஞ்சு அதோட எட்ஜஸ்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது அந்த மிடில் பகுதி ரொம்ப தின்னாக இருந்துச்சு அதோட எட்ஜஸில் அப்படின்னா அதை வந்து கான்கேவ் லென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லென்ஸ்லையுமே வந்து ரெண்டு வகை இருக்குது, கான்வெக்ஸு கான்கேவ். நம்ம மிரரில் சொன்ன மாதிரி ஸோ திக்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ் அப்படின்னும், ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கான்கேவ் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது கான்கேவ் லென்சஸ்லேருந்து ஒரு வெளிச்சம் படும்போது அது லைட்டு அதோட பிரதிபலிப்பு வந்து மறுபடியும் விழும் இல்லையா, அது எப்படி இருக்கும்னா இன்வெர்ட்ஸில் வந்து விழுமா, மீன்ஸ் கான்வெர்ஜ் ப்ராசஸில் விழுமா, ஒரு சின்னதாக போய் ஒரே இடத்துல பாயிண்டில் சேர்கிற மாதிரி விழுமா. அதே இது கான்கேவ் லென்சஸில் அதோட வெளிச்சம் வந்து ரொம்ப டைவர்ஜ் ஆகி, மீன்ஸ் ரொம்ப எலபரேட் ஆகி வந்து தெரியுமா. இது வந்து கான்கேவ் லென்ஸ், அது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கவர் பண்ண போகிற டாபிக் வந்து சன்லைட். ஸோ சன்லைட் வந்து ஒயிட்டா இல்லைனா கலர்டா என்ன அப்படின்றது இந்த சாப்டரில் கடைசி டாபிக் வந்து இதுதான். நம்ம வந்து ரெயின்போ நிறைய வானத்தில் நம்ம பார்க்க முடியும், மழைக்கு அப்புறமா தோன்றும் இல்லையா. சூரியனோட ஒளி கம்மியாக இருக்கும் போது அந்த ரெயின்போ தோணும் இல்லையானா, மழை பெஞ்ச பிறகு அந்த சூரியன் ஒளி கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது இந்த சன்ரைஸ் வரும்போது அழகாக அந்த செவன் கலர்ஸ் ஆண்டால் ரெயின்போ வந்து நம்மளால் பார்க்க முடியும். ரெயின்போவில் மொத்தம் ஏழு கலர் இருக்குது. ஸோ விப்கயார் அப்படின்ற ஒரு கலர் தான். ஸோ ஷார்ட் ஃபார்மாக விப்கயார்னு சொல்லுவாங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஸோ இதுதான் வந்து விப்கயாரு. அப்புறம் இந்த சிடி சர்ஃபேஸ்லலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எல்லாமே வந்து சிடி தான். இப்போ வந்து பென் டிரைவர் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ சிடியில் வந்து பார்க்கும்போது அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா அந்த ரெயின்போ கலர்ஸ் மாதிரி தான் இருக்குமா. ஸோ இந்த பேசிஸில் நம்ம வந்து சன்லைட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மிக்சர் ஆஃப் கலர்ஸ் சேர்ந்தது அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும். பார்க்கும்போது வெளிச்சம் அப்படிங்கிறது ஒயிட் கலர்லாம் இருக்குது, பட் அதை பிரித்து பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய சன்லைட்டில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு உண்டான ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ப்ரிசம், அதாவது ஒரு த்ரீ டைமென்ஷனல் சாலிட் ஆப்ஜெக்ட். அந்த ப்ரிசமை சென்டராக வச்சுட்டு அந்த ப்ரிசம்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒயிட் ஷீட் அப்படின்னா ஒரு ஒயிட் வாலுக்கு முன்னாடி அந்த ப்ரிசமை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து அதில் பாஸ் அவுட் ஆகுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதோட வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஊடுருவி வெளியே வரும். ஸோ ஊடுருவி வெளியே அந்த ஃபால் ஆகுறது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அடிக்கிறது என்னமோ ஒரு சிங்கிள் லைட் ஒயிட் கலர் லைட் தான் அடிப்பீங்க, ஆனால் அதுலேருந்து ரிசம்பிள் ஆகக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வெளியே வந்து வருமா. இந்த பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா இதே மாதிரி தான். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒயிட் அப்படிங்கிற ஒரு லைட்டுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ரெயின்போ கலர்ஸ் மாதிரியே இருக்குமா, கிட்டத்தட்ட இதில் வந்து செவன் கலர்ஸ் வந்து இருக்குமா, நான் சொன்னார் இல்லையா விப்கயார், இந்த மாதிரி கலரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சன்லைட்டுக்கு வந்து மொத்தம் செவன் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு இதுலேருந்து ப்ரூவ் ஆயிரும். ஸோ இந்த காம்பினேஷன், இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே சேர்ந்தாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஒயிட் கலரில் கொடுக்கும் அஸ் அ ரிசல்ட், ஓகே. ஸோ இதுக்கப்புறமா இதுதான் ஒரு லாஸ்ட் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு சின்ன சர்க்குலர் டிஸ்க் வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து ஏழாக டிவைட் பண்ணிக்கோங்க, கட் பண்ண வேண்டாம், சும்மா ஏழாக ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஏழு இதுலேயும் இந்த விப்கயார் கலர்ஸ் இருக்கு இல்லையா ரெயின்போ கலர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு இதில் நல்லா அடித்து வச்சுட்டிங்க. அதுக்கு சென்டராக அதை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பென்சிலோ இல்லைனா ஸ்டிக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு குச்சி மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுட்டு அதை வந்து சுற்றி விடுங்க, நல்லா பம்பரும் சுற்றுவோம் இல்லையா நம்ம, இதே மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு சுற்றினீங்க அப்படின்னா
அந்த மேலே இருக்க கலர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிக்குமா, ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குமா, அப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன தெரியும்னா அதில் வந்து ஒயிட் கலர் தெரியும். நீங்கள் வந்து ஒயிட் கலரில் அடிச்சிருக்க மாட்டீங்க, இந்த செவன் கலர்ஸ் தான் அடிச்சிருப்பீங்க, பட் அது ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா இந்த கலர் எல்லாமே சேர்ந்தாச்சு அப்படின்னா அது ஒயிட் கலர் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து இந்த சன்ரேஸ் மூலியமாக வருது இல்லையா, ஒயிட் கலர்னால இந்த செவன் கலர்ஸ் வருது அப்படின்னு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் இந்த பர்டிகுலர் இந்த டிஸ்க் ஆக்டிவிட்டியை வந்து பாப்புலராக நம்ம எப்படி சொல்வாங்க அப்படின்னா நியூட்டன் டிஸ்க் அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த சாப்டர் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஷுவராக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.